எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை கதாநாயகன் என்றால் ஜல்லிக்கட்டு காளையை ஒரு முறையாவது திரையில் அடக்கியிருக்க வேண்டும். அவர்கள்தான் மாஸ் ஹீரோக்கள். காளையை அடக்குபவர்கள்தான் காளையர்கள் என்ற தோற்றம் பண்டைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து வருகிறது. ஆனால் தமிழ் திரைப்படங்களில் காளையை அடக்குபவன்தான் கதாநாயகன். காளையை அடக்குபவனைத்தான் ஊர் கொண்டாடும். அவரைத்தான் கதாநாயகி காதலிப்பார். இப்படிப்பட்ட அம்சங்கள் படங்களில் கண்டிப்பாக இடம்பெற்றாக வேண்டும் என்ற சூழலை உருவாக்கிய திரைப்படம் எது தெரியுமா? தாய்க்கு பின் தாரம். ஆம், தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நடித்த அந்த திரைப்படம்தான் கதாநாயக பிம்பத்திற்கான முன்னோடி. அந்த படத்தின் தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பா தேவர், கொங்கு நாடு தந்த அந்த தேவர்தான் வெள்ளித்திரையில் காளையை அடக்கும் பல காளையர்களை உருவாக்கியவர். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஜெமினி கணேசன் காளையை அடக்குவார். 80களில் வெளிவந்த முரட்டுக்காளை படத்தில் ரஜினிகாந்த் காளையை அடக்குவார். பிரபு தன்னுடைய 100வது படமான ராஜகுமாரன் படத்தில் காளையை அடக்குவார். விருமாண்டி படத்தில் கமல்ஹாசன் காளையை அடக்குவார். சேரன் பாண்டியன் படத்தில் சரத்குமார் காளையை அடக்குவார். ராமராஜன் கூட காளையை அடக்கியிருப்பார். ஆனால் மற்றவர்கள் உடல் வலுவை பயன்படுத்தி காளையை அடக்கினார்கள். ஆனால் ராமராஜன் பாட்டு பாடியே காளையை அடக்கியிருப்பார். உண்மையில் ரஜினி, கமல், பிரபு உள்ளிட்டோர் காளையை அடக்கும் காட்சிகள் படமாக்கும் போதெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி எங்கோ சென்றுவிட்டது. ஆனால் கிராபிக்ஸ் கை கொடுக்காத கருப்பு வெள்ளை காலத்தில் காளையை எம்ஜிஆர் அடக்குவது போல காட்சி அமைப்பதெல்லாம் அவ்வளவு எளிதான செயல் அல்ல. ஆனால் சாண்டோ சின்னப்பா தேவர் அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அந்த காட்சி வந்திருந்தால் கிட்டத்தட்ட சங்கர் படத்திற்கு இணையாக பேசப்பட்டிருக்கும். ஆனால் அதிக பொருட்செலவு செய்து பிரம்மாண்டத்தை காட்டுபவர் அல்ல தேவர். காட்சியை எடுக்கும் விதத்தில் அதற்காக கடும் சிரத்தையை மேற்கொண்டு மக்களுக்கு பிரம்மாண்டத்தை உணர வைப்பார். அவர்தான் தேவர். அந்த காலத்தில் இவ்வளவு தத்ரூபமாக காளையை அடக்கும் காட்சியா? கேட்கும் போது இப்போதே ஆச்சரியமாக இருக்கிறதே. அப்படியென்றால் அந்த காலகட்டத்தில் பார்வையாளர்கள் எப்படி அதிசயித்து அந்த காட்சியை ரசித்திருப்பார்கள்? படத்தின் ஹைலைட் காட்சியான காளையை அடக்கும் காட்சியை படத்தின் சுவரொட்டிகளில் இடம்பெறச் செய்தார் தேவர். படத்தை தயாரிப்பதில் மட்டுமல்ல, விளம்பரத்தில் எதை முன்னிலைப்படுத்தினால் திரைப்படம் வெற்றியடையும் என்ற வர்த்தக உத்தி தெரிந்த தயாரிப்பாளராகவே தேவர் இருந்தார். சாண்டோ சின்னப்பா தேவர் அடிப்படையில் ஒரு உடற்கட்டுமான பயிற்சியாளர். உடல் வலிமை கொண்ட கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரர். தன்னுடைய உடற்கட்டு காரணமாக சண்டை காட்சிகளில் நடிக்கும் வாய்ப்பு தேவருக்கு கிடைத்தது. எம்ஜிஆருடன் சண்டை காட்சிகளில் நடிக்கும் பொழுது அவருடன் நட்பு ஏற்பட்டது. எம்ஜிஆர் ஜானகி திருமணத்திற்கு சாட்சி கையெழுத்து போட்டவர் சின்னப்பா தேவர். அந்த அளவிற்கு எம்ஜிஆர் சின்னப்பா தேவர் இடையே ஆழமான நட்பு இருந்தது. தேவர் பிலிம்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை சின்னப்பா தேவர் ஆரம்பிப்பதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் எம்ஜிஆர். தோடு தேவர் தயாரித்த முதல் படமான தாய்க்கு பின் தாரம் படத்தில் கதாநாயகனாகவும் நடிக்க சம்மதித்தார் எம்ஜிஆர். படத்தின் கதாநாயகி அன்றைய தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த பானுமதி. எம்ஜிஆர், பானுமதி, காளை சண்டை, தாய் தந்தை சென்டிமெண்ட் நிறைந்த காட்சிகளால் தாய்க்கு பின் தாரம் நிரம்பியிருந்ததால் படம் அபார வெற்றியை பெற்றது. தாய்க்கு பின் தாரம் படம் வெற்றியடைந்தாலும் கூட அடுத்தடுத்து எம்ஜிஆரை வைத்து தேவர் படம் தயாரிக்கவில்லை. இருவருக்கும் இடையே ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் 5 ஆண்டுகள் கழித்து ஆண்டவருக்கும் முதலாளிக்கும் இடையேயான நட்பு மீண்டும் துளிர்த்தது. ஆம், எம்ஜிஆரை ஆண்டவரே என்றுதான் தேவர் அழைப்பார். பதிலுக்கு தேவரை முதலாளி என்றுதான் எம்ஜிஆர் அழைப்பார். அந்த அளவிற்கு அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ளார்ந்த அன்பு நிலவியது. வெற்றி பெற்ற ஆளுமைகளின் வாழ்க்கையை புரட்டி பார்த்தார். அவர்களை ஏற்றிவிட்ட பெற்றோர், குடும்பம், பணம் என்பன போன்ற அம்சங்கள் முக்கிய காரணிகளாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த 3 காரணிகளும் இல்லாத பலருக்கு நல்ல நண்பர்கள்தான் வெற்றி காரணியாக இருப்பார்கள். அந்த வகையில் எம்ஜிஆரின் ஆரம்பகால திரைப்பட வாழ்வில் அவருக்கு உற்ற துணையாக இருந்த நண்பர் சாண்டோ சின்னப்பா தேவர்தான். கலைஞர் கருணாநிதியின் வசனத்தில் நடித்த படங்கள் எம்ஜிஆருக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்தன. என்றாலும் எம்ஜிஆர் ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்த பிறகு அந்த பிம்பத்தை நிலைநிறுத்துவது போல் படங்களை கொடுத்தவர் தேவர். தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன் என்று படங்களின் பெயர்களே எம்ஜிஆர் குறித்த நேர்மறையான தோற்றத்தை கொடுக்கும். எம்ஜிஆர் படங்களில் அம்மா சென்டிமெண்ட் கட்டாயம் இருக்கும். அவரது படங்களில் அம்மா
இறந்து போவது போல் காட்சி இருக்காது. அந்த அளவிற்கு அம்மா சென்டிமெண்ட்டை தமிழ் சினிமாவில் விதைத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் இந்த அம்மா சென்டிமெண்ட்டிற்கு வித்திட்டவர் சாண்டோ சின்னப்பா தேவர். படங்களின் பெயரில் தொடங்கி காட்சிகள் பாடல்கள் என அம்மாவிற்கு முக்கியத்துவம் கொடுப்பவனே கதாநாயகனாக இருக்க முடியும் என்ற கருத்தாக்கத்தை சினிமாவில் உருவாக்கினார் தேவர். பொதுவாக எம்ஜிஆர் திரைப்படங்களில் அழுகை காட்சிகளை தவிர்த்து விடுவார். தூணிற்கு பின்னால் முகத்தை மறைத்து கொண்டுதான் அழுவார் எம்ஜிஆர். ராஜியை போல கதறி அழமாட்டார். ஆனால் எம்ஜிஆர் மீது இருக்கும் பிம்பத்தை உடைத்தவர் தேவர். தாய்க்கு பின் தாரம் படத்தில் தாயின் காலடியில் எம்ஜிஆர் கதறி அழும் காட்சியில் கிளாசிக் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பார் எம்ஜிஆர். எல்லோருக்கும் தெரிந்த அறிந்த நல்ல மனிதர் என்று எம்ஜிஆரையும் தனது படங்களில் தேவர் காட்டினார். அதே சமயம் பலரும் அறியாத அட்டகாசமான எம்ஜிஆரின் நடிப்பாற்றலையும் தேவர் தனது படங்களின் வழியே வெளிப்படுத்தினார். தமிழ் சினிமாவில் தேவர் தொடங்கி வைத்த அம்மா சென்டிமெண்ட்டை அதற்கு பிறகு வந்த நடிகர்கள் அனைவரும் கடைபிடிக்க ஆரம்பித்தனர். 50களில் தேவர் தொடங்கி வைத்த அம்மா சென்டிமெண்ட் கான்செப்ட் இன்றும் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத அம்சமாக தொடர்கிறது. சிவாஜி, ரஜினி, கமல், பிரபு, கார்த்திக், விஜய், தனுஷ், சிம்பு என இப்போது வரை அம்மா சென்டிமெண்ட்டை பயன்படுத்திக் கொள்ளாத நடிகர்களே தமிழ் சினிமாவில் கிடையாது. தேவரின் திரைப்படங்களில் பெயர்கள் தாயை முதன்மைப்படுத்துவதோடு பொது நியாயம், சமூக கோபம், பாசத்தை விட நீதி நியாயம்தான் பெரியது என்பது போன்ற செய்திகளையும் சமூகத்திற்கு கடத்தும் விதமாகவும் இருக்கும். எம்ஜிஆர் என்கின்ற திமுகவின் பின்னணியில் வளர்ந்து வந்த நடிகருக்கு தேவரின் கூட்டணி வேறு ஒரு அடையாளத்தை சேர்த்தே வளர்த்தது. ஒரு பக்கம் திமுக தொண்டர்களின் பலம், மறுபுறம் தேவர் பிலிம்ஸ் உருவாக்கி வைத்திருந்த குடும்ப சென்டிமெண்ட் ரசிகர்கள் என எம்ஜிஆருக்கு தேவர் பிலிம்ஸ் படங்கள் கூடுதல் பலத்தை தந்தன. ஒரு பக்கம் தனது படங்கள் மூலம் உதயசூரியன், அண்ணா என்பன போன்ற குறியீடுகளை மக்கள் முன் பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார் எம்ஜிஆர். மறுபுறம் தேவர் பிலிம்ஸின் படங்கள் மூலம் அரசியல் சார்பில்லாத அனைத்து தரப்பு மக்களையும் ஈர்த்து கொண்டிருந்தார். கடவுள் மறுப்பு இயக்கம் என அறியப்பட்ட திமுகவின் பிரச்சாரகாரரான எம்ஜிஆரும் தீவிரமான முருக பக்தருமான தேவரும் இணைந்து உருவாக்கிய படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன. தேவர் பிலிம்ஸின் படங்களில் முருகரை போற்றி வசனங்களும் பாடல்களும் வரும். எம்ஜிஆர் பெரும்பாலும் கருப்பு சட்டை அணிவதும் திருநீர் பூசாத நெற்றியுமாகத்தான் படங்களில் வருவார். கதாநாயகிகள் கோவிலுக்குள் செல்லும் போது கூட அவருடன் செல்ல மாட்டார். ஆனால் தன் ஆறுயிர் நண்பர் தேவருக்காக ஒரே ஒரு பாடலில் முருகனாக தோன்றி தேவரை திருப்திப்படுத்தினார். தன்னிடம் வேலை பார்க்கும் கடைநிலை ஊழியரை கூட முருகா முருகா என அழைத்து முருகன் மீது தனக்கு இருக்கும் அளவற்ற அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் தேவர். அந்த தேவர் தன்னுயிர் நண்பன் எம்ஜிஆரை முருகன் வடிவில் பார்த்தபோது எந்த அளவிற்கு மனம் குளிர்ந்திருப்பார். தேவரின் மகிழ்ச்சிக்காக எம்ஜிஆர் முருகனாக மாறி காட்சி அளித்தார். தேவர் மிகவும் கனிவானவர். அனைவரிடமும் அன்பை காட்டுவார். நிர்வாக மேலாண்மை தெரிந்தவர். அவரிடம் வேலை பார்த்தவர்களுக்கு அவரின் நிர்வாக திறமை தெரியும். ஆனால் அதே சமயம் தன்னிடம் ஈகோ காட்டும் நபர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக தூக்கி எறிந்துவிடக்கூடியவர் சாண்டோ சின்னப்பா தேவர். அப்படி ஒரு சம்பவம் தான் தேவருக்கும் சரோஜா தேவிக்கும் இடையே நடந்தது. தன் படத்தில் நடிப்பதற்கு சரோஜா தேவி தரப்பிடமிருந்து சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாக தேவர் கேள்விப்பட்டார். அவ்வளவுதான், இனிமேல் சரோஜா தேவியை என் படத்தில் நடிக்க வைக்க மாட்டேன் என்று அதிரடியாக அறிவித்தார். உண்மையில் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவி இணை என்பது மிக பிரபலமாக இருந்த தருணம். அவர்கள் இருவரும் இணைந்து நடித்தால் படத்தின் வெற்றி 100% உறுதி என்று பொருள். தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், குடும்பத் தலைவன், தர்மம் தலைகாக்கும், நீதிக்கு பின் பாசம் என தொடர்ந்து தேவர் பிலிம்ஸில் எம்ஜிஆர் சரோஜா தேவி இணைதான் தொடர்ந்து நடித்தது. மக்கள் மத்தியில் அவர்கள் இருவரும் நல்ல செல்வாக்கை பெற்றிருந்தனர். ஆனால் தேவர் சரோஜா தேவியை புறந்தள்ளிவிட்டு சாவித்திரியுடன் வேட்டைக்காரன் என்ற படத்தை துணிச்சலாக எடுத்தார். படமும் வெற்றி பெற்றது. அதன் பிறகும் எம்ஜிஆருடன் இணைந்து சில படங்களில் சரோஜா தேவி நடித்தார். ஆனாலும் தேவர் பிலிம்ஸிடம் உரசல் ஏற்பட்டது சரோஜா தேவிக்கு பேரிழப்பாகவே இருந்தது. சரோஜா தேவிக்கும் தேவருக்கும் இடையே சண்டை வராமல் இருந்திருந்தால் வேட்டைக்காரனில் தொடங்கி விவசாயி வரை ஜெயலலிதா, கே ஆர் விஜயா, சாவித்திரி நடித்த பல படங்கள் சரோஜா தேவிக்கே வந்திருக்கும். ஆனால் வரலாறு மாறிவிட்டது. நீதிக்கு பின் பாசம் படம்தான் சரோஜா தேவி தேவர் பிலிம்ஸில் இணைந்து நடித்த கடைசி திரைப்படம். பொதுவாக
எம்ஜிஆரிடம் குறைந்த நாட்களில் வேலை வாங்கி படத்தை முடிப்பது கடினம். ஆனால் அந்த விஷயத்திலும் சாண்டோ சின்னப்பா தேவர் விதிவிலக்கு. குறுகிய காலத்தில் திட்டமிடப்பட்ட பட்ஜெட்டில் படத்தை எடுத்து விடுவதில் சாமர்த்தியசாலி தேவர். அவர் எம்ஜிஆரை வைத்து எடுத்த அனைத்து படங்களும் குறித்த நேரத்தில் குறைந்த செலவில் எடுக்கப்பட்ட வெற்றிகரமான படங்கள். தேர் திருவிழா என்றொரு படத்தை எம்ஜிஆரை வைத்து 16 நாட்களில் முடித்து காட்டினார் தேவர். திரையுலகமே தேவரின் திட்டமிடலை பார்த்து வியந்து நின்றது. தேவர் பிலிம்ஸ் என்றாலே விலங்குகளை நடிக்க வைப்பார் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. விலங்குகள் நடிப்பதையே மக்கள் ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள். அதிலும் எம்ஜிஆரும் விலங்குகளுடன் சேர்ந்து நடித்தால் மக்களின் ஆர்வத்திற்கு கேட்கவா வேண்டும்? நல்ல நேரம் திரைப்படம் எம்ஜிஆர் உச்சத்தில் இருந்தபோது வந்த படம். மற்ற எம்ஜிஆர் பாணி படங்களிலிருந்து சற்று மாறுபட்ட படம். குடும்பம், யானை, சர்க்கஸ், நல்ல பண்புகளுடைய கதாநாயகன் என பல்வேறு அம்சங்கள் கலந்து வெளிவந்ததால் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த படம்தான் எம்ஜிஆரும் தேவரும் இணைந்து உருவாக்கிய கடைசி படம். தாய்க்கு பின் தாரத்தில் தொடங்கிய வெற்றி பயணம் நல்ல நேரம் வரை தொடர்ந்தது. எம்ஜிஆரை காளையை அடக்க வைத்த தேவர் இறுதியாக யானைகளுடன் பழக வைத்தார். படங்கள் என்றால் எம்ஜிஆர், முருகன், விலங்குகள் ஆகிய மூன்றும் தான் அடையாளங்கள். திமுககாரரான எம்ஜிஆரை முருகனாக நடிக்க வைத்து அழகு பார்த்த தேவர் சிவனாகவும் முருகனாகவும் பல படங்களில் நடித்த சிவாஜியை வைத்து ஒரு படம் கூட தயாரிக்கவில்லை. அதற்கான காரணம் இன்று வரை புரியாத புதிர். தேவர் பிலிம்ஸ் பெயரில் மட்டுமன்றி தண்டாயுதபாணி பிலிம்ஸ் என்ற பெயரிலும் படங்களை தயாரித்தார் தேவர். அவர் தயாரித்த ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் சக்கை போடு போட்டது. படத்தின் கதாநாயகனே ஆடுதான். நாயை வைத்து, யானையை வைத்து, குரங்கை வைத்து படம் காட்டுவது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஆட்டை வைத்து சுவாரஸ்யமான காட்சிகளை அமைப்பது கடினம். ஆனால் தேவர் அந்த முயற்சியையும் செய்து பார்த்து வெற்றி பெற்றார். அந்த படத்தின் வெற்றி விழாவில் படத்தில் நடித்த ஆட்டை மேடைக்கு அழைத்து வந்து மாலை அணிவித்து கௌரவித்தார் தேவர். இன்று திரைப்படங்களில் ரஜினி, விஜய், தனுஷ் என பலரும் பாம்பு சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். அதற்கும் முன்னோடி சாண்டோ சின்னப்பா தேவர்தான். 1974 சிவக்குமார் நடிப்பில் தேவர் தயாரித்த வெள்ளிக்கிழமை விரதம் திரைப்படத்தில் பாம்பை நடிக்க வைத்து அசத்தினார். பாம்புக்கும் கீரிக்கும் நடக்கும் சண்டையை பார்க்கவே பெண்களும் குழந்தைகளும் திரையரங்கிற்கு பட எடுத்தனர். ரஜினிகாந்த் வளர்ந்து வரும் நாயகனாக இருக்கும் பொழுது தேவருடன் இணைந்த படம் தாய் மீது சத்தியம். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடக்கும் சமயத்தில்தான் சாண்டோ சின்னப்பா தேவர் மரணமடைந்தார். தனது முதல் படத்தை எம்ஜிஆரிடமிருந்து தொடங்கியவர் ரஜினியுடன் தனது திரைப்பயணத்தை முடித்துக் கொண்டார். எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவால் சுடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அவர் பிழைத்து வர வேண்டும் என்று எல்லோரும் வேண்டினர். ஆனால் தேவர் என்ன செய்தார் தெரியுமா? நேராக எம்ஜிஆரிடம் சென்றார். ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க, அடுத்த படம் பண்ணணும், இந்தாங்க அட்வான்ஸ் என்று சொல்லி ஒரு தொகையை கையில் கொடுத்து விட்டு சென்றார். அந்த நம்பிக்கையும் நேர்மறை எண்ணமும் தான் தேவரின் முதலீடுகள். தன் மீது மட்டுமல்லாமல் தன் நண்பர்களும் நன்றாகத்தான் இருப்பார்கள், அவர்களுக்கு எதுவும் கெடுதல் நேராது என்று எண்ணும் அவரது குழந்தை மனமே சாண்டோ சின்னப்பா தேவரின் அடையாளம். அந்த குழந்தை மனம் கொண்ட தேவருக்கு தெய்வம் அருள் வாலித்ததா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை மனம் கொண்ட தேவர்தான் எம்ஜிஆரை முருகனாக்கி ரசித்தார். திருமுருக கிருபானந்த வாரியாரை தனது படத்தில் நடிக்க வைத்து அகமகிழ்ந்தார். வரம் கேட்கும் நிலையில் மட்டுமே தேவர் இருந்ததில்லை, பலருக்கு திரையில் வரம் கொடுக்கும் நிலையில்தான் இருந்தார். ஆனால் தேவர் தன்னை எப்பொழுதும் சாமானியனாக மட்டுமே நினைத்து கொண்டார். அப்படி நினைத்தபடியேதான் மறைந்தும் போனார் சாண்டோ சின்னப்பா தேவர்.